ஹாய் கைஸ், நான் தான் பிரியங்கா. நான் வந்து ட்ரேல வச்சுருந்த பிளான்ட்டெல்லாம் அதெல்லாம் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் பார்க்கலன்னா நான் வந்து லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். நான் அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ண ஃபஸ்ட்டு விலாக் அதான் என்னோடய யூடியூப் சேனலில் வந்த ஃபஸ்ட்டு விலாகு. ஸோ வந்து அந்த சீட்ஸ் எல்லாம் போட்டு வச்சு இப்போ 10 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, அது நல்லாவே வளர்ந்துருச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ நல்லா வளரும்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ அதெல்லாம் வந்து பேக்குக்கு மாற்ற போகிறேன். பேக் மாற்றினா தான் கொஞ்சம் நல்லா செடி வளரும், அந்த ட்ரேலே வைக்கக்கூடாது 10 டேஸ்க்கு மேலே. ஸோ வந்து நான் இப்போ மாற்ற போகிறேன். நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோட பண்ணுற வ்ளாக்னு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ வந்து பிளான்ட் நான் எப்படி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல நீங்கள் பாருங்கள். கரெக்டாக தப்பானா தெரியல, நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ என் கூட இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இப்போ டப்பாவில் வந்து நான் 2 கொக்கோ பீட் வைக்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக 3 kg சாண்டுக்கு 2 கொக்கோ பீட், அதுக்கப்புறம் வந்து உரம் 1 பேக்கெட் வாங்கினேன். இதை வந்து நம்ம நார்மலாக இப்படி இருக்கும்போது பிச்சை எடுக்க முடியாது, இது வந்து நம்மளுக்கு சாண்ட் மாதிரியே வரணும், தனித்தனியாக வரணும். அதனால் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து ஊற வைக்கிறேன். அப்போ தான் இது வந்து நல்லா வரும், பிக்கும்போது கொஞ்சம் நல்லா ஈஸியாக வரும். கொஞ்சமாக தான் ஊற்றணும், கொலை மாதிரி ஆக்கிடக்கூடாது. ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடக்கூடாது, கொஞ்சமாக ஊற வைக்கிறதுக்கு மட்டும் லைட்டாக ஊற்றணும். ஸோ நான் இப்போ மேலே அந்த தண்ணி போட்டுருக்குள்ளே அங்கே மட்டும் கொஞ்சம் லைட்டாக பிச்சு பிச்சு எடுக்கிறேன் வரது மட்டும். ஸோ நான் இப்போ ஃபுல்லாக இதெல்லாம் பிச்சை எடுத்துகிட்டு நான் வரேன். ஓகே, நான் இப்போ அந்த தண்ணியில் ஊற வச்ச கொக்கோ பீட்டை வந்து நல்லா பிரிச்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் கட்டியாக இருக்கும், அது எல்லாத்தையுமே நான் நல்லா எடுத்து விட்டுறேன் இப்போது. ஓகே, இதுதான் நான் வாங்கின மண். இந்த மண் கூட வந்து நம்ம இப்போ பிரித்த கொக்கோ பீட்டை வந்து சேர்க்குறோம். சேர்த்து நல்லா இது ரெண்டுத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணணும். கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து விட்டுருங்க, அப்போ தான் நம்ம அந்த பேக்கில் போடும்போது நல்லாயிருக்கும். இதுதான் உரம். ஸோ இந்த கொக்கோ பீட், சாண்டு, அதுக்கப்புறம் இந்த உரம், இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணேன். கையாலவே மிக்ஸ் பண்ணுறேன். இதுதான் நான் வாங்கின அந்த பேக்ஸு, பிளாஸ்டிக் பேக்ஸு. இப்போ இதில் வந்து நான் மண்ணை ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். எவ்வளோ பிடிக்குதுன்னு பார்ப்பேன், எவ்வளோ பேக் வரும்னு தெரில இதெல்லாம் சேர்ந்து. ஸோ எவ்வளோ பேக் வருதோ அதை ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணிடலாம் இப்போ. ஓகே, இப்போ நாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. எனக்கு வந்து இந்த மண்ணெல்லாம் சேர்ந்து 3 பிளாஸ்டிக் பேக்ஸ் இந்த அளவுக்கு தான் வந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் வாங்கணும். ஆக்சுவலாக இருந்தது வந்து இந்த 3 பேக்ஸ் தான் வந்துச்சு. ஓகே, இப்போ அந்த ட்ரேலேருந்து அந்த செடி எடுத்து இந்த மண்ணில் வச்சிடலாம். அதுக்காக நான் லைட்டாக குழி தோண்டுறேன் அந்த ட்ரேலேருந்து. இதில் வச்சு நான் நார்மலாக மண்ணை வச்சு லைட்டாக மூடிட்டேன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பேக்ஸ்க்கு எவ்வளோ செடி வைக்க முடியுமோ அவ்வளோ வைக்க ட்ரை பண்ணுறேன். இதுதான் அந்த பெரிய ஸ்பூன். இதில் நம்ம அப்படியே உள்ளே விட்டதும் ஆக்சுவலாக ஃபுல்லாக அப்படியே சூப்பராக வந்துருச்சு.
நான் இப்போ வைக்கிறது வந்து வெண்டைக்காய் செடி. இதுக்கு முன்னாடி வச்சது வெண்டைக்காய் செடி, இதுவும் வெண்டைக்காய் செடி. இன்னொன்று வந்து வைக்கிறது வந்து சில்லி. இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு பேக் வந்து லேடிஸ் ஃபிங்கர், தேர்டாக வைக்கிறது வந்து சில்லி. ஓகே, இப்போ வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. நான் வந்து இப்போ ஒரு சின்ன கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து நான் 20 டேஸ்க்கு அப்புறம் எடுக்கிறது, அதை வச்சு நான் 20 டேஸ்க்கு அப்புறம் எடுக்கிறது. ஸோ செடி நல்லாவே வளர்ந்துருச்சு. இதையும் நான் உங்ககிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்டேன். அதனால நான் இந்த இந்த செடியெல்லாம் எப்படி எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இது வந்து சில்லி செடி, இது ரெண்டும் வந்து லேடிஸ் ஃபிங்கர். நல்லா வளர்ந்துருச்சு, ஆனால் இன்னும் பூ அந்த மாதிரிலாம் எதுவுமே வரல, சும்மா செடி மட்டும்தான் வளர்ந்துருக்கேன். ஓகே, கீழே வந்து நான் அந்த மூணு செடி தான் வச்சுருக்கேன். இன்னும் மேலே வந்து நான் இன்னொரு மூணு பாட்டில் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். அது ஏற்கனவே ஏதோ செடி வச்சுருந்தது தான். ஸோ இது நான் வச்சுருந்தேன், அந்த ட்ரேயில் வச்சுருந்தேன் இல்லையா, அது வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் மேலே இருக்க ட்ரே செடியில் வந்து மாற்றி வச்சுருந்தேன். ஸோ அதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் மேலே போகலாம். செம்மையாக இருக்கும் எங்கள் வீடு கிளைமேட், எங்கள் வீடு கிளைமேட் இல்லை, எங்கள் ஊர் கிளைமேட். அது வந்து இன்னைக்கு கோயம்புத்தூரில் ரெட் அலர்ட் போட்டாங்க, அதனால தான் இப்படி இருக்கு. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம எல்லாமே பண்ணிடுங்க. பாய்.